அழகு சிலைகளே, அந்த புறசுந்தரிகளே, உங்கள் அன்பன் அந்த கட்டழகன் இன்னுமா வரவில்லை. ஐயோ, இப்படியே காத்துக்கொண்டே நின்றிருந்தால் உங்கள் கமல பாதங்கள் நொந்து விடாதா? ஓஹோ, உங்கள் கட்டழகனை தவிர வேறு யாரையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டீர்களோ? ஆஹா, நீங்களன்றோ கற்பு களஞ்சியங்கள். பதிவிரதா சிரோன்மணிகளே, உங்கள் கள்ளக்காதலை அமலாக்குவதற்கு காளி கோயில் தானா கிடைத்தது? அந்த புறத்திலேயே அரங்கேற்றி இருக்கலாமே உங்கள் நாடகத்தை. அப்படியானால் ஏது இதில் கூட கள்ளத்தனமா? சரியான கைகாரிகள் தான் நீங்கள். நீ எதற்காக இங்கு வந்தாய்? நீ எதற்காக இங்கு வந்தாய்? இருமாப்புக்காரி, உங்கள் கள்ளக்காதலை நிறைவேற்றுவதற்கு செய்த குள்ள நரி தந்திரமா இது? குல துரோகி! பார்த்தாயா, இந்த விஷ பரீட்சை வேண்டாம் என்று எத்தனை தடவை சொன்னேன், கேட்டாயா? நீங்கள் நினைப்பது தவறு. விளையாட்டாக செய்ததை விபரீதமாக எண்ணி விடாதீர்கள் அப்பா. விளையாட்டு? காதல் விளையாட்டு தானே? காதகி, காளி தேவியின் மேல் ஆணை, நாங்கள் காதல் விளையாட்டுக்கு வரவில்லை அப்பா. ஆம் மகாராஜா, நாங்கள் கள்ளக்காதல் நடத்துவதா இருந்தால் காவலர்களை ஏன் அழைத்து வர வேண்டும்? இந்த நேரத்தில் இங்கு வர வேண்டிய அவசியம்? சட்டாம்பிள்ளையின் கொட்டத்தை அடக்கவே இந்நாடகத்தை தயாரித்தேன் அப்பா. எங்கள் இருவரையும் மணக்காவிட்டால் இறந்து விடுவதாக கூறினார். அவருக்கு சரியான புத்தி போட்டுத்தான் இந்த சதி செய்தோம் மகாராஜா. அப்படியா விஷயம்? நான் கூட தவறாக எண்ணிவிட்டேன். நீ ஏன் இங்கு வந்தாய்? எனக்கு இவ்வளவும் தெரிவித்தவன் இவன் தான் மகாராஜா. அப்படியானால் நிஜ பைத்தியம் இல்லையா இவன்? எதற்காக இப்படி நடித்தாய்? எந்த காரியத்துக்கும் காரணம் இல்லாமலா இருக்கும்? என்ன காரணம் சொல்லிவிடு. சொல்லித்தான் ஆக வேண்டுமா? அற்பனே, அனாவசியமாக பேசாதே, உண்மையை சொல். நீ யார்? உண்மையை சொன்னால் நான் ஒரு நடிகர். என்ன நடிகனா? நாம் எல்லோருமே நடிகர்கள் தானே. என்னடா உளறுகிறாய்? ஒழுங்கான முறையில் சொல்கிறாயா இல்லையா? உண்மையைத்தானே சொன்னேன். உலகம் ஒரு நாடக மேடை, நாம் எல்லோரும் நடிகர்கள். தெரியுமாடா திமிரு பிடித்தவனே, சமர்த்தாக இத்தனை நாள் ஏமாற்றி வந்ததற்கு தண்டனை என்ன தெரியுமா? ஏமாற்றியது ஒரு பெரிய குற்றமா? அப்படி என்றால் உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் குற்றவாளிகள் தானே? உலகில் எந்த தொழிலில் எவரிடத்தில் ஏமாற்று இல்லை? பிச்சைக்காரன் முதல் பெரும் பணக்காரன் வரை ஏமாற்றுவது என்பது இயற்கை மகாராஜா. இப்படி ஏகத்தாளமாக பேசினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? ஏறக்குறைய தெரியும் மகாராஜா. தெரிந்திருந்துமா திகில் இல்லாமல் பேசுகிறாய்? சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும் அம்மணி. வேதாந்தி போல் பேசினால் விட்டு விடுவேன் என்று நினைக்கிறாய்? உண்மையை சொல்கிறாயா, உயிரிழக்கப் போகிறாயா? வேண்டாம் அப்பா. மூடுவாயே! ஏன் இந்த பிடிவாதம்? தயவு செய்து உண்மையை சொல்லிவிடு, மன்னிப்பு கிடைக்கும். மன்னிப்பதா? அதுதானே உங்களால் முடியாது. முடியாதா? நிச்சயமாக முடியாது. நான் நாடோடியாக தெரிந்த நான், மாமனாரால் குற்றம் சாட்டப்பட்ட மருமகன், சுந்தரபுரி இளவரசன், சுந்தராங்கதன். இளவரசர் சுந்தராங்கதனா? ஏற்கனவே ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்டவன் அல்லவா? சொர்ணபுரி அரண்மனைக்கு அனுப்பி விடுங்கள். வேண்டாம் அப்பா, தயவு செய்து மன்னித்து விடுங்கள். மன்னிப்பதா? அரசாங்கத்தையே அவமதிக்கும் முறையில் அப்பாவி போல் நடித்த அகந்திக்காரனை மன்னிப்பதா? அது மட்டும் நடக்காது, அதற்கு சட்டமும் இடம் கொடுக்காது. சட்டமும் திட்டமும் நம்மால் வகுக்கப்பட்டதானே, நீங்கள் மனது வைத்தா மாற்றி அமைக்க முடியாதா அப்பா? என்ன சொன்னாய்? அறிவு கெட்டவளே, எங்கிருந்தோ வந்தவனுக்கு இவ்வளவு தூரம் பரிந்து பேசுகிறாய்? எங்கிருந்தோ வந்தவர்தான், ஆனால் எனக்காகவே பிறந்தவர். அவரை பார்த்த அன்றைக்கே மனதை பறிகொடுத்து விட்டேன் அப்பா. அப்படியா மல்லிகா? எல்லோரும் சேர்ந்துதான் இந்த அப்பாவி நாடகத்தை அரங்கேற்றம் செய்தீர்களோ? மன்னிக்க வேண்டும் மகாராஜா, இந்த வகையில் நான் இருதலைக்குள்ள எறும்பு. அப்பா, உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன், கட்டாயம் அவரை விடுதலை செய்யத்தான் வேண்டும். உங்கள் மகளின் வாழ்க்கையை நினைத்தாவது அவரை மன்னித்து விடுங்கள். இல்லையே என் உள்ளம் உருக்கொலையட்டும். அறிமுகம் இல்லாத ஒருவனை காதலித்த குற்றத்துக்கு அனுபவிக்கத்தான் வேண்டும் இந்த தண்டனை. கொண்டு வந்த இவனை. அப்பா, அப்பா, அப்பா! மாதவி, என்ன பிடிவாதம்? நீங்கள் அவரை கைது செய்து சொர்ணபுரிக்கு கொண்டு செல்லத்தான் வேண்டுமா அப்பா? என்ன கேள்வி இது? சொர்ணபுரி அரசனுக்கு நாம் கப்பம் கட்டுகிறோம் என்பதை மறந்து விட்டாயா? அவனை மறந்து விடு அப்பா. மனதால் வரித்து விட்டேன் அவரை, அப்புறம் மறப்பது சாத்தியமா? போயும் போயும் ஒரு குற்றவாளியிடமா பிரேமை வைப்பது? குற்றவாளி என்று நாம் திட்டமாக சொல்ல முடியுமா அப்பா? விசாரணையின் போது வெட்ட வெளிச்சமாகிவிடும் அவன் வேஷம்.
அங்கொரு வேளை அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டார் அவரை மணப்பதில் உங்களுக்கு தடை ஏதும் இருக்காதே நிச்சயமாக இருக்க முடியாது அப்போது விசாரணைக்கு என்னையும் அழைத்து போங்களப்பா உங்கள் மகளின் இந்த வேண்டுகோளுக்கு நீங்கள் அவசியம் இணங்கத்தான் வேண்டும் எத்தனையோ நாடுகளை வென்ற எனக்கு இன்னும் ஓர் நாடு வேண்டுமென்றால் அதற்கு பத்தினியின் பக்கத்துணையா வேண்டும் திருநரியின் உதவி சிங்கத்திற்கு தேவையா அமைச்சரே உமது மாரிச்சவாதம் இங்கு யாரையும் மயக்காது தந்தையால் நாடு கடத்தப்பட்ட உமக்கு நாடு ஏது நாடு பிடிக்க சேனை ஏது சேனை திரட்ட செல்வம் ஏது சேர்ந்து சதி செய்ய இன்னொரு சீர்கட்ட மூளை ஏது அதனால் மதிக்கட்டீர் சதிக்கு சதியிடமே சகாயம் தேடினீர் என்று நான் சொல்கிறேன் பிறந்த குடிக்கு கொல்லி வைப்பவள் என் பிரேமா அல்ல என்பதை இந்த பதர் இப்படி அறிவான் தந்தை மட்டுமல்ல கூட பிறந்த தங்கையும் விருத்து தள்ளினாலே உண்மை காரணம் அது என் சொந்த விஷயம் நீர் என் அரண்மனையில் ஒளிந்து கொண்டிருந்தது பைத்தியமாக நடித்தது அவைகளும் சொந்த விஷயங்கள் தானோ மங்களபுரியில் ஏன் அஞ்ஞான வாசம் செய்தாய் அதற்கு பதில் சொல் அதுதான் என் சொந்த விஷயம் என்று சொன்னேனே ஒளிட முடியாத ரகசியமோ இல்லை வெட்க கேடு யாருக்கு உமக்கு எனக்கு இந்த நாட்டிற்கு உன்மக்கம் பிடித்தவனே என்ன உணர்கிறார் மல்லாந்து படுத்து உமிழ்ந்தால் எச்சில் மார் மீதுதானே விழும் என்று பார்த்தேன் இப்போது வெட்கக்கேடானாலும் வெளிப்படுத்து என்று என்னை வற்புறுத்துகிறீர்கள் கேளும் சொல்லுகிறேன் மாசுண்டாளும் அது மகள் கைப்பிடித்த கணவனை வஞ்சித்தாள் பரபுருஷனுடன் கொஞ்சி குழாவினாள் தன்மானத்தை மட்டுமின்றி எல்லோர் மானத்தையும் மண்ணாக்கி விட்டார் என்ன நெஞ்சழுத்தம் எல்லை மீறியை உன்னை இப்பொழுதே வெட்டியிறீர்கள் ஒருமை மகாராஜா கற்புக்கட்டவள் உமது மனைவி இந்தியரே அப்பொழுதே நீர் ஏன் அதை வெளியிடவில்லை ஆபாசத்தை நான் யாரிடம் முறையிடுவேன் இதற்கு சாட்சியங்கள் முதல் சாட்சி எனது தோழன் மதிவானன் அவன் இங்கு இல்லை இரண்டாவது சாட்சி தெய்வம் அது இங்கு வராது மூன்றாவது சாட்சி நேரே பார்த்த என் கண்கள் ஒழுங்காக ஆதாரம் காட்ட முடியாத ஒரு அயோக்கியனின் அவாண்டத்தை யார்தான் நம்ப முடியும் சந்தர்ப்பத்தின் சதியாலும் சூழ்நிலையின் சூதாலும் சரியான ஆதாரம் காட்ட முடியாவிட்டால் மெய்யும் பொய்யாக வேண்டியதுதானா சந்தர்ப்பம் சூழ்நிலை இரண்டும் சந்தர்ப்பவாதிகளின் சாகச சொற்கள் மரம் நீக்கி அறம் காப்பவன் என்றோ மன்னன் இருளில் ஒளிகாணும் இந்திரஜாலம் எனக்கு தெரியாதே பொற்கொல்லன் பேச்சில் மயங்கி பூம்புகாரின் வடிகளை கொண்ட பொறுப்பற்ற பாண்டியன் தானோ நீரும் செய்த தவறுகளை மறைக்க மனைவிக்கு விபச்சார பட்டம் சூட்டும் ஜெகப்புரட்டம் சரித்திரம் கண்டிராத சதிகாரன் சபையோர்களே சொல்லுங்கள் இவன் குற்றவாளியா இல்லையா குற்றவாளிதான் குற்றவாளி எதற்கு வந்தாத எத்தன் குற்றவாளியாதான் குற்றவாளி நான் குற்றவாளி நாகம் கக்கிய நஞ்சை மாணிக்கம் என்று மதித்து கூத்தாடி நடுநிலைமை தவறுவதா நாயகன் மாண்பு மனித சதையை ருச்சி பார்க்கும் கழுகு கூட்டத்துடன் மன்னனும் சேர்ந்து ஹீங்கரிப்பதா நேர்மை நீதியை சீர்குலைப்பதற்கா சிங்காதனம் சத்தியத்தை சாய்ப்பதற்கா செங்கோல் தர்மத்தை தலைகுனிய வைப்பதற்கா தலைமுடி உண்மையை ஒறுப்பதற்கா உடைவாள் நீதி சின்னங்களை பின்னப்படுத்த துணிந்துவிட்ட அநீதிமானே உன்னைத்தான் கேட்கிறேன் இது ஒரு நீதிமன்றமா தேசியனும் தாழ்வான மகளுக்காக வெட்கப்படாமல் விருது பேசும் வீணனே உன்னைத்தான் கேட்கிறேன் நீ ஒரு வேந்தனா சண்டாள சதிகாரிக்கு தாமர வீசி சுயநலம் கருதி சூட்சமத்தை ஆராய மறுத்து அராஜகத்துக்கு தூபம் போட்டு பறமைக்கு மங்களம் பாட நினைக்கும் மாமிச பிண்டங்களே உங்களைத்தான் கேட்கிறேன் நீங்கள் எல்லாம் மந்திரிகளா அக்கிரமக்காரன் மகிழ வேண்டி அமைச்சர் குழாம் பாட அறிவற்றோர் ஒத்துத தாழ்ந்தோர் தாளம் போட சதுராடும் செல்வ சீமான்களே உங்களைத்தான் கேட்கிறேன் நீங்கள் எல்லாம் ஆண்களா பெண்களா நியாய நியாயங்களை நிறுத்து பார்ப்பதல்லவா நீதி வேந்தன் கடமை அதற்கு உதவியாக இருப்பதல்லவா அமைச்சரின் தர்மம் இவர்கள் இருவரும் தங்கள் கடமையில் தவறாமல் பார்த்துக் கொள்வதல்லவா பிரபுக்களின் பாங்கு அதற்கு பதிலாக இங்கு என்ன நடக்கிறது கபடத்திற்கு கட்டியம் அகந்தை காலவட்டம் பகல் வேஷத்திற்கு பாராட்டு சத்தியத்திற்கு சாவும் அணி அடியுங்கள் அற்பர்களே நன்றாக அடியுங்கள் அபராதமே செய்தறியாத ஒருவனின் ஆயுளை முடிக்க ஆலசியம் காட்டாதீர்கள் நீதியை மிதித்து அநீதிக்கு கொடியேற்றி கோர நத்திரம் ஆடுங்கள் பாவமற்ற ஒரு பரிசுத்தமானின் ரத்தத்தால் பத்திரகாளி பிரேமாவுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் நடக்கட்டும் உங்கள் நாசவேலை மகிழட்டும் மன்னன் மண்ணிலும் என் தலையை பந்தாடி மகிழட்டும் மன்னனின் மகள் தெய்வம் பொறுக்குமா உங்கள் திருக்கூத்தை போதும் நிறுத்து ராஜ துரோகம் செய்ததோடு அல்லாமல் மனச்சாட்சியற்று மனைவி மீதும் பைசாட்டி துடுக்கான பேச்சாலும் துணிகரமான நடிப்பாலும் இச்சபையை ஏமாற்ற முயன்ற இந்த மானங்கட்டவனை மலை உச்சியில் இருந்து தலைகளா உருட்டி தள்ளிவிடுங்கள் பொறுங்கள் மகாராஜா பொறுங்கள் பழத்தை திருடி தின்னவன் ஒருவன் இருக்க பழத்தோட்டத்துக்கு உடையவனை அவன் தண்டிப்பது நிரபராதி இளவரசர் நம்மளுக்கு
மாட்டேன்னு அப்பவே சொன்னேன், இளவரசி கேட்கல. அட்டிக்க மாட்டேன், போதும் போதும். இந்த போக்கிரி சிறையில் அடைத்து வையுங்கள். வெட்கம் கட்ட உனக்கு ஒரு முக்காடா. குலப்பெருமையை ஒரு க்ஷணத்தில் குலைத்து விட்டாய். நம்பிய என்னை அடியோடு நாசமாக்கி விட்டாயடி. நயவன் செய்ய துரோகி கிராதகி, இவளை சுண்ணாம்பு காரவாயில் வைத்து சுட்டு விரியுங்கள். அதற்கு அவசியமில்லையப்பா. என் மோதிரத்தின் விஷம் இப்போதே அதன் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டது. நீ இறப்பதே மேல். உண்மை எட்டிய இனிய கனி என்று எடுத்துண்டவள் எப்படி உயிர் வாழ முடியும்? தனலை தாமரை என்று நினைத்து தலையில் வைத்துக் கொண்டதின் பிறகு தப்புவதங்கே. அளவற்ற பாசம் வைத்தீர்கள். நானோ உங்களை மோசம்தான் செய்தேன். மனதை அடக்க வகையற்று மதிகட்டி மானம் இழந்தேன். எல்லாருக்கும் கல்லியா ஏழு பிறப்பும் தீயவனாய்த்தான் இங்கிருந்து மறையப் போகிறேன். தவறினே அந்த ஒரு தவறை மறைக்க தவறு மேல் தவறு செய்தேன். கபட நாடகம் ஆடுதல், கருணை இல்லாதிருத்தல், கண்மூடித்தனமாக நடத்தல் இவற்றில் கைதேர்ந்து கள்ளியாகிவிட்டேன். இதோ பலனையும் கைமேல் கண்டுவிட்டேன். பிறந்த குடிக்கு கொள்ளி வைக்க மாட்டாள் என் பிரேமா என்று சொன்னீர்கள். ஆனால் உங்கள் இருதயத்தில் என்றுமே அணையாத பெரும் கொள்ளியை வைத்து விட்டுதான் போகிறேன். அப்பா இந்த தூர்த்தையும் மன்னித்து மறந்து விடுங்களப்பா. இப்படி அழைக்க எனக்கு உரிமை இல்லை. ஆனாலும் அழைக்கிறேன். ஆண்டவன் என் தண்டனையை அனுபவிக்க போகும் இந்த பாவையை மன்னித்து விடுங்களப்பா. மாதவியை மணந்து நீங்கள் இன்பமான இல்லறம் நடத்துங்கள். சகல மரியாதைகளுடன் சவத்தை அடக்கம் செய்யுங்கள். மகாராஜா, இளவரசர் சுந்தராங்கதரான் வருவார். அடச்ச, வைத்தியக்காரராக இருக்கிறாயே! என் தம்பியின் மாமனார் வீடு என்பது எங்களுக்கு தெரியாதா? விளையாட்டுக்கு சொன்னால் தம்பி சேமந்தானே இருக்கிறேன் அண்ணா. இரு இரு இரு. சுந்தராங்கதா அப்பா. அண்ணே சுந்தராங்கதா. அம்மா அம்மா. அப்பா சுந்தராங்கதா, என் தவறுகளை மன்னித்து இனி நீதான் இந்த நாட்டின் மன்னன். சுந்தராங்கதா, பொருள் கொண்டு வராததற்காக உன்னை தேச பிரஷ்டம் செய்த என் பிழையை நான் எப்போதோ உணர்ந்து விட்டேனடா என் கண்ணன். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். இந்த ஐந்து வாக்கியங்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி மன்றத்தில் விவாதம் நடத்தினேன். அதை பரீட்சிக்கவும் துணிந்தேன். முதல் மூன்று வாக்கியங்களை மெய்ப்பித்தார்கள் தங்கையும் தாயும் தந்தையும். ஆனால் நான்காவது வாக்கியத்தை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. எந்த மனிதன் தன் காதல் மனைவியிடத்தில் இதை போய் சோதிப்பான்? ஆனால் அதுவும் தற்செயலாக நடந்தது என் மனைவி பிரேமாவினால். ஐந்தாவது வாக்கியத்தையும் மெய்யாக்கினான் எனது தோழன் மதிவாணன். அனுபவத்தால் அறிஞர்கள் எழுதும் வாக்கியங்கள் என்றுமே பொய்யாவதில்லை. உண்மை உண்மை, முக்காலும் உண்மை. பிரேமாவின் கடைசி விருப்பம் இப்பொழுதே நடக்க வேண்டும். துன்பத்தை இந்த இன்பத்தால் தான் முடிக்க விரும்புகிறேன். மதிவாடா, என் உயிர் தோழா, உயிர் காப்பான் தோழன் என்பதை உணர்த்திய உத்தமனே, இப்படி வா. மல்லிகா, ஏற்றுக்கொள் எனது தோழனே. நண்பா, பெண்களில் உத்தமி இவள், ஏற்றுக்கொள்.
உன் சித்தம் என் பாக்கியம் சுந்தராகதே மதிவாணன் மாதவி மல்லிகா வீர தமிழ் மகன்